வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதற்கட்டமாக 30 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்று அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழகம் முழுவதுமாக திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதி. மேகதாதுவில் அணை கட்டு முடிவை கைவிட வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் உண்ணாவிரதம். யார் போராடினாலும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ பொம்மை பேட்டி. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு குற்றச்சாட்டுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் சந்தேகமில்லை. மூத்த வழக்கறிஞர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. கேரளாவிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் சான்று கட்டாயம். சான்று இல்லாமல் வருபவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை. இறக்குமதி காருக்கான நுழைவு வரிக்கு எதிராக நடிகர் தனுஷ் தொடர்ந்த வழக்கில் கண்டனம். வரியை செலுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. சோப்பு வாங்கும் சாமானியர் கூட வரி செலுத்துவதாக நீதிபதி கருத்து. ஒலிம்பிக் ஹாக்கியில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைத்தது இந்திய ஆடவர் அணி. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஜெர்மனியை 4-5 என்ற கோல்கள் கணக்கு